வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கருணாகரனாய சுரேஷ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும், காலை நேர வணக்கம் நண்பர்களே. நீ டேட் பார்த்தீங்கன்னா 11/1/2024. இப்போ நாங்கள் எங்கேருன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை, தமிழ்நாடு பார்டர் செங்கோட்டை வந்துட்டோம். சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு செங்கோட்டையில் இன்று காலையில் 9 மணிக்கு காலை உணவு அருந்துறதுக்காக இப்போ செங்கோட்டையில் இருக்கக்கூடிய நம்ம அன்னதான குழு இடத்திற்கு வந்திருக்கோம். அகில பாரத ஐயப்ப பிரச்சார சபா அன்னதான குழுவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் உப்புமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் இங்கே சூடாக ரெடி பண்ணிட்டாங்க. வந்தாச்சு, வந்து இங்கே வண்டியில் நம்ம வண்டியில் வரவங்க இன்னும் நிறைய வண்டி எவ்வளோ பேர் வேணாலும் வரலாம். காலை உணவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ காலையில் நம்ம வண்டியில் வந்த எல்லாருக்கும் காலை உணவு கொடுக்குறப்போ இங்கே குளிக்க வசதி, பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. செங்கோட்டை பார்டர் வந்துட்டிங்கன்னா சேனை தலைவர் திருமண மண்டபத்தில் இது இந்த இடம் வந்து வாடகை எடுத்து இந்த மகர ஜோதி முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல அன்னதானம் உண்டு 3 வேளையும். அதை ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். எரிமேலி நிலக அப்புறம் நிலக்கல் போகிற வயல நாராயணத்தோடு செங்கோட்டை லாகாமலை பழனி இந்த இடத்துல இந்த அன்னதானம் இருக்குது. இங்கே தான் நம்ம வண்டியில் வந்து எல்லோரும் சாப்பிட்டுங்கிறாங்க நண்பர்களே. சாப்பிட்டு முடிச்சுட்டு குற்றாலம் கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரி பார்த்துட்டு நைட்டு பழனி வந்துடுவோம். வரங்கதா மெயின் ரோடு கேரளா பார்டரு. 3 வேளையுமே சிறப்பான அன்னதானம் இவங்க வந்து செஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திங்க நண்பர்களே. நீங்கள் யாரோ ஒன்றால் எப்போ வேணாலும் வரலாம். நைட் டைமில் முன்னாடி ஒரு 10 மணிக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா சாப்பிடலாம். அவங்க 10 மணி வரைக்கும் நீங்கள் காத்துங்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒன்றாலும் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க நண்பர்களே. நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திங்க. மகர ஜோதி முடிஞ்சு மறுநாள் வரைக்கும் இருப்பாங்க இங்கே. இப்போ நாங்கள் காலை உணவு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம் நண்பர்களே. மதியம் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல், மதியத்துக்கு உண்டானது சூடாக, எல்லாமே சூடாக தான். உடனே இங்கே ஆளுங்க இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே ஆள் போட்டு அற்புதமாக இந்த அன்னதானம் நடந்துங்குது. நீங்கள் இந்த எல்லா இடத்தையும் நீங்கள் போகும்போது பயன்படுத்திங்க. பழனி போனாலும் பயன்படுத்திங்க நண்பர்களே. பழனியில் நம்ம ஸ்ரீராம் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்கும். அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த போர்டு இருக்குது. நீங்கள் போர்டு கவனித்து நீங்கள் போய் சாப்பிடலாம். க்ளீன், நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுப்பாங்க. இப்பெல்லாம் முடிச்சுட்டு கூட்டம் குறைஞ்சிடுச்சு நண்பர்களே. சபரி மலையில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப கம்மி. ஆல்ரெடி குற்றாலத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வண்டி தான் இருக்குது. கூட்டங்கள் அப்படியே 50% குறைச்சி இதோட பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர ஜோதி தான் கூட்டம் போவோம். மீதி எல்லா இடமும் கடைங்கள்லாம் காலியாக இருக்குது. புடலூர் மிளகு சீரம் கடையில் ஒரே வண்டி நம்ம வண்டி மட்டும்தான் காலையில் நின்றுது. மொத்த கடையும் காலியாக இருக்குது. எல்லா கடையிலையும் கூப்பிட்றாங்க. முன்னெல்லாம் போனாலும் நம்ம மதிக்கவே மாட்டாங்க. இப்போ பார்த்தா இன்றைக்கி அதிகாலையே வந்தோம். நாங்கள் 5 மணிக்கு புடலூர் ஃபுல்லாக எல்லா இடமும் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் வண்டியே இல்லை, நம்ம வண்டி மட்டும்தான். இன்றைக்கி சபரிமலைக்கு போகிறோம், நல்லா தரிசனம் பார்க்கலாம், நல்ல வாய்ப்பு. காலையில் கூட வீடியோ சொன்னால் அதிகாலை நம்ம நண்பர் போனார், டக்குன்னு பார்த்துட்டார் இன்றைக்கி சாமியை. பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பயணத்தை குயிக்காக போகிறவங்க மலைக்கு போகிறவங்க குயிக்காக கூட்டம் வர்றதுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிவிடுங்க நண்பர்களே. சாமி பார்த்து வரும்போது இந்த இடத்துல இருக்கிற அன்னதானத்தையும் பயன்படுத்திங்க. பயன்படுத்தி ஐயப்பன் அருள் பெறுங்க. பார்த்து பத்திரமா வாங்க, பத்திரமா போங்க நண்பர்களே. இப்போ நாங்கள் ஆல்ரெடி கிளம்பிட்டோம். நேராக திருநெல்வேலி கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து சன்செட்டு வந்து கன்னியாகுமரியில் பார்க்குறோம். சன்செட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக பழனி வரும் நண்பர்களே. வழியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாங்க சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கர்ணா. நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே. மீண்டும் சந்திக்கலாம்.